உள்ள மாணவர்களுக்கு ஹாஷிம் உமர் பவுண்டேஷன் மடிக்கணிகளை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றது. ஹாஷிம் உமர் பவுண்டேஷன் பல்வேறு சமூக சமய நல பணிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் வருகிற மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் கல்விக்கு கை கொடுப்போம் எனும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இவ்வாறு கணினிகளை அன்பளிப்பு செய்யும் நிகழ்வின் முதலாம் கட்டம் கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்றது. இரண்டாம் கட்ட விநியோகம் கொழும்பு ஹாஷிம் உமர் பவுண்டேஷன் தலைமையகத்தில் இடம்பெற்றது. இதன் ஸ்தாபகரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகருமான இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கடமைகளை பெற்றுக் கொள்வதற்கு விண்ணப்பித்தவர்களுள் நடுவர் குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேருக்கு மடிக்கணனிகள் வழங்கி வைக்கப்பட்டன. வெள்ளம்பிட்டியை சேர்ந்த முகமது, கல்முனை ஏ ஹம்தான், வெள்ளவத்து ஜே சிவகுமார், அம்பாறை எம் ஐ ராதியா, தரணியகல ஜே டி பிரியதர்சனி ஆகியோருக்கு மடிக்கணனிகள் வழங்கப்பட்டன. நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் ஏ எம் ஜவுஃபரின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் தினகரன் பிரதம ஆசிரியர் கே செந்தில் வேலவர், சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராதா மேத்தா, சமூக ஜோதி எம் ஐ ரஃபி, தொழிலதிபர் வ அஜித், ஊடகவியலாளர் அமீர், உலமா கட்சியின் தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.